ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். ஹெவன்லி கேட்ஸ் சீரொளித்தின் மூலமாக மீண்டுமாக இந்த வீடியோவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட சிறுவர் ஊழியத்தை குறித்த ஒரு உபகரணத்தை குறித்ததான ஒரு பயிற்சியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், நாங்கள் பயிற்சி செய்து பிள்ளைகள் முன்பாக செய்த காரியங்களை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் பயனடைய வேண்டும், நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாக அநேக பிள்ளைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு உபகரணங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள், மிகுந்த பயனுள்ளதாக ஊழியத்திற்கு அது காணப்படும். பிள்ளைகள் எளிமையாய் நற்செய்தியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் அதிகமாய் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கும் கூட ஃபிளானல் போர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு போர்டு மூலமாக ஒரு இந்த மெட்டீரியல் மூலமாக நம்ம என்ன இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் தயவு செய்து கடைசி வரையில் கவனியங்கள், நிச்சயமா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். என்னுடைய கையிலே ஒரு சிகப்பு கலர் ஒரு கிளாத் இருக்குது பாருங்க. இதை நம்ம என்ன செய்யறோம், இந்த போர்டு நம்ம இப்படி ஒட்டி வைக்கிறோம். இந்த தேவனுக்கு அடையாளமாக இதை நாம் ஒட்டி வைத்திருக்கிறோம். பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், ஆதியிலே தேவன் இருந்தார், அவர் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவர் இருந்தார். இந்த தேவன் தான் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிப்பிலே விசேஷமாக தேவன் தம்முடைய சாயலாக ஒரு மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி அந்த சிகப்பு கலர் துணியோடு பக்கத்தில் இதையும் நீங்கள் ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனும் மனிதனும் ஏதேன் என்கிற தோட்டத்திலே இருவரும் நல்ல ஒரு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் சந்திக்கிறவராக இருந்தார்கள், இருவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி இருக்கு, நல்லா சந்தோஷமாக இருக்கிற அந்த வேளையிலே இதை தேவனுக்கு எதிராக இருந்த பிசாசு என்கிறதான ஒருவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் எப்படி தேவனோடு இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும், அவனை எப்படியாவது தேவனிடத்திலிருந்து அவனை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் போடுகிறான். எப்படியும் தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு நடுவில் ஒரு பாவத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு பிளவை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு மனிதனிடத்திலே ஏவாளிடத்திலே போய் ஆண்டவர் சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க சொல்லி கீழ்ப்படியாமையினாலே ஒரு பாவத்தை செய்ய வைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே பெரிய ஒரு பாவத்தை கொடுத்து இரண்டு பேரையும் பாவத்தின் மூலமாக அவன் பிரித்தான். இப்போ நம்ம சொல்லும் பொழுது இந்த கருப்பு கலர் துணியை நீங்கள் நடுவிலே வைத்துவிடும். இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே பாவம் வந்துவிட்டது, அதனாலதான் ஒரு பெரிய பிரிவினை. தேவன் நம்மை நேசிக்கிறார், பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். இப்ப தேவன் பார்க்கிறார், மனிதனை எப்படியாகிலும் நம்மோடு கூட நம்முடைய அருகில அவனை வைத்துக் கொள்ள வேண்டும், அவனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், அவனோடு கூட நான் உறவாட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்புகிறார். ஒரு அன்னை மரியாளுடைய வயிற்றிலே குழந்தையாக அவர் என்ன செய்கிறார், பிறக்கிறார். அவர் பிறந்து அவர் வளர்ந்தார், அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. எப்படியாகிலும் மனிதனை தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும், அவருடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் என்ன செய்தார், பாவமே செய்யாதவராய் இருந்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், போதித்தார், ஜனங்களுக்கு போதித்தார், சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மனிதன் செய்த பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையை சுமந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே அவர் சிந்தி அந்த பாவத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையிலே அந்த பாவத்தை அவர் என்ன செய்தார், ஜெயித்தார். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்,
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள். இந்த மெட்டீரியல் எங்களிடத்திலே ஆயத்தமாக இருக்கிறது. பேனல் கிளாத் எங்களிடத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் ஊழியத்திலே நீங்கள் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் கிராமங்களிலே, உங்கள் சண்டே ஸ்கூல்லே, உங்களுடைய சபைகளிலே நீங்கள் பயன்படுத்துங்கள். நிச்சயமாய் பிள்ளைகள் எளிமையான ஒரு முறையிலே அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், இதை புரிந்து கொள்வார்கள், எளிமையாய் கற்றுக்கொள்வார்கள். இந்த உபகரணம் நீங்கள் இதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு பைசா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது இதை நீங்கள் சார்ட்டில் கூட செஞ்சு ஒரு போர்டில் நீங்கள் என்ன செய்யலாம், பின் குத்தி நீங்கள் கூட நடத்தலாம், எளிமையான முறை நீங்கள் நடத்தலாம். அவள் எப்படி ஆகிலும் ஏதாவது உபகரணத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு நற்செய்தியை நற்செய்தியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். ஒரு பரிசுத்த சந்ததி நம்முடைய தேசத்தில் எழும்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீண்டும் இன்னொரு உபகரணத்தோடு உங்களிடத்தில் வருவேன். இந்த உபகரணங்களை ஊழியத்திலே நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆண்டவருடைய பிரதான கிருபையின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.